सारतारं परं सारं नरनाथ कृतानतिं अगादासार संसार सागरोत्तार कारणं ओं ह्रां ह्रीं ह्रूं ह्रौं ह्रः अस्यावस श्री अरनाथ तीर्थंकराय नमो नमः। அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அரநாத சுவாமி புராணம் படிக்கலாம். அதில் வழக்கம் போல் முதல்ல ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்லோகத்தை படித்து அதுக்கு பொருள் படிச்சுட்டு மேல்கொண்டு புராணத்தை படிக்கலாம். தேவேந்திராயஸ்ய நானாஸ்து திஷத முகரா வந்தி பூயம் பரபன்னா பிரபன்னா பிரபன்னா யச்சேஸ்மத்வார பாலாஸ் சுரபவ நபவன் வியந்தரா ஹேமவேத்ராக பாஷா தாழ் வோஷம் ஜிஹ்வா விச்சல நவிமுகி யஸ்ய பவ்யான திருப்யத் பூயாந்தோ லோக பந்து சுஷிரமர ஜினோத்யான நிர்பூத கர்மா. இன்னொரு படிக்கிறேன். தேவேந்திரா யஸ்ய நானாஸ்து திஷத முகரா வந்தி பூயம் பிரபன்னா யச்சேஸ்மத்வார பாலா சுரபவ நபவன் வியந்தரா ஹேமவேத்ராக பாஷா தால் ஓஷம் ஜிஹ்வா விச்சல நவிமுகி யஸ்ய பவ்யா நத்ருப்யத் பூயான் தோலோக பந்து சுச்சிர மர ஜினோ தியான நிர்பூத கர்மா. இதனோட பொருள் என்னங்கிறத பார்த்துடலாம். யஸ்ய யாவருடைய தேவேந்திராக எஸ்ய யவனுக்கு தேவேந்திராக தேவேந்திரர்கள் நானா ஸ்துதி சத முகராக பல வகையான ஸ்தோத்திர தொகுதிகளால் சப்தம் செய்பவர்களாய் வந்திபூயம் ஸ்துதி பாடகர்களின் தன்மையை பிரபன்னா அடைந்தார்களோ ஹேமவேத்ராக பொற்பிரம்புள்ள ஹேமன பொண்ணு வேத்ரான்றது பிரம்பு பொன்னால் செஞ்ச பிரம்பு கையில் வச்சுருக்கிறாங்களாம். சுரபவன பவன் வந் வியந்தராக கல்ப பவன ஜோதிஷ்க வியந்திர தேவர்கள் யத்தேஷ்ம துவார பாலாக எவனுடைய வீட்டுக்கு வாயில் காவலாளராக இருந்தார்களோ, அதாவது எந்த தேவர்கள் ஸ்தோத்திர தொகுதிகளால் சத்தமாக பாட்டு ஸ்துதி பாடல்களை பாடுற தன்மை அடைஞ்சாங்களோ, யார் பொன்னால் செஞ்ச பிரம்பு கல்ப பவன தோஷ் ஜோதிக வேந்திர தேவர்கள் யாருடைய இந்த மாதிரி தேவர்கள் பொன் பிரம்பு கையில் வச்சுன்னு யாருடைய வீட்டை காவல் காக்கிறவங்களா இருக்கிறாங்களோ, எஸ் யாவனுடைய தால் ஓஷ ஜிஹ்வா விச்சலன்னு விமுக்கி பாஷா தாள்னா இந்த வாயை தாள் மேல் தாள் அண்ணம் அப்படி சொல்கிறேன் இல்லையா, இந்த மேல் அண்ணம் கீழே அண்ணம் தாள் வாய் இதழ் நாக்கு ஓஷ ஜிஹுவான நாக்கு வாய் தாள் இது எல்லாம் இதில் விச்சலன அசைவு இல்லாமல் சலனம் இல்லாத விமுக்கி பாஷா அந்த மாதிரி அசைவில்லாத பாஷையானது பவ்யான் பவ்யர்களை அத்ருப்யத் திருப்திப்படுத்திட்டோ சக அந்த லோக பந்துகு லோகத்துக்கு பந்துவாக இருக்கிறவனும் தியான நிர்தூத்த கர்மமாக ஞானத்தால் போக்கப்பட்ட கர்மம் உள்ளவனும் கர்மத்தை ஞானத்தால் போக்கிட்டார் அப்படிப்பட்டவனும் அரஜின அரஜினபதி நக நமக்காக சுச்சீரம் நெடுங்காலம் பூயாத் இருக்க. இந்த பொருளை மட்டும் இன்னொரு தடவை அப்படியே சேர்த்து படிக்கிறேன்.
யவனுக்கு தேவேந்திரர்கள் பல வகையான ஸ்தோத்திர தொகுதிகளால் சப்தம் செய்பவர்களாய் ஸ்துதி பாடகர்களின் தன்மையை அடைந்தார்களோ, பொற்பிரம்புள்ள கல்ப பவன ஜோதிஷ்க வியந்திர தேவர்கள் யவனுடைய வீட்டுக்கு வாயிற்காவலராய் இருந்தார்களோ, யாவனுடைய தாள் வாயுதல் நாக்கு இவற்றின் அசைவில்லாத பாஷையானது பவ்யர்களை திருப்திப்படுத்திற்றோ, அந்த லோகத்துக்கு பந்துவாயிருக்கிறவனும் ஞானத்தால் போக்கப்பட்ட கர்மம் உள்ளவனும் ஆன அரஜினபதி நமக்காக நெடுங்காலம் இருக்க, அப்படிங்கிறது இந்த ஸ்தோத்திரத்தோட பொருள். இதுக்கு மேலே புராணத்தை படிக்கலாம். அதே தானிம் அரஜின சகல சக்கரதர தீர்த்தங்கர புராணம் அபிதீயத்தே. அதே இதானுமே இப்போ அதை அப்புறம் பிறகு அப்படிங்கிற அர்த்தத்தில் அத்தை வரும். ஒரு மங்களமான வார்த்தை விஷயத்தை ஆரம்பிக்கும் போதும் அத்தைன்றது வரும். அந்த மாதிரி இதுக்கப்புறம் அரஜின சகல சக்கரதர அப்படின்னா என்ன, சக்கரவர்த்தியாக இருந்தவர், அரஜினராக இருந்தவர், சகல சக்கரவர்த்தியாக இருந்தார், சக்கரவர்த்தியாக இருந்தவர், தீர்த்தங்கரராகவும் இருந்தவரோட புராணம் தீர்த்தங்கரர் புராணம் அபிதீயத்தை இப்போ சொல்லப்படுது அப்படிங்கிறது இந்த பொருள். ஜம்பூத்வீப பூர்வ விதேக சீதா நதி வடதடத்து கச்ச விஷய க்ஷேம புராதிபதி தனபதி என்பான். அவன் ஒரு நாள் அருகநந்தன கேவலிகள் பாதமூலத்தே தர்மஸ்ரவணானந்தரும் பரிகிரகீத்த தீட்சையினனாகி ஷோடச காரண பாவனானி பத்த தீர்த்தங்கரநாம மகா புண்ணிய கர்மத்தனாகி சதுர்வித ஆராதனா விதியால் சரீர பரித்தியாகம் செய்து பஞ்சானுத்தர ஜெயந்த விமானத்து அகமீந்திர தேவனாயினன். ஜம்புத்வீகத்தில் பூர்வ விக கிழக்கு விதேகத்தில் சீதா நதி வடத்தடத்தில் கச்ச விஷயத்தில் க்ஷேம புராதிபதி தனபதினு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் அருகன் நந்தன கேவலி அவரோட சமோசரணத்தில் அந்த கேவலியோட சமோசரணத்தில் போயிட்டு அவரோட பாத மூலத்தில் தர்மஸ்ரவணம் பண்ணுறார். தர்மத்தை கேட்ட பிறகு பரிகிரகித்த தீட்சையினனாகி தீட்சையை கிரகணம் பண்ணிக்கிறார், தீட்சையை வாங்கிக்கிறார். பண்ணிக்கிட்டு ஷோடச காரண பாவனை நிபத்த தீர்த்தங்கிற நாம புண்ணிய கர்மத்தினாகி, அதாவது ஷோடச பாவனை காரணத்தால் பந்தமாயிருக்கிற தீர்த்தங்கிற நாம கர்ம மகா புண்ணியத்தை பந்தம் பண்ணிக்கிட்டு சதுர்வித ஆராதன விதியால் சரீர பரித்தியாகம் செஞ்சுட்டு பஞ்சானுத்தரத்தில் ஜெயந்த விமானத்தில் போய் அகமீந்திர தேவனை பிறந்துடுறாரு. அத ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திர குரு ஜாங்கால விஷய ஹஸ்தினபுரத்து குருவம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா சுதர்சனன் தேவி மித்ரசேனை பஞ்சானுத்தரத்து எழுந்தரில் இருந்த பகவான் அவ்வழி திரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம் அகமிந்திர சுகம் அனுபவித்து ஸ்வர்காவதரண கல்யாண ஷோடச ஸ்வப்ன வதன பிரவேசி கஜ தர்ஷன புரஸ்ரமாக பால்குண மாச சுக்ல திருத்தீய பக்ஷத்து ரேவதி நட்சத்திரத்து ஸ்வர்காவதரணம் செய்து மித்ரசேனா தேவி கர்ப்பவாசம் அடைந்தள்ளி நவமாச பரிபூர்ணமாகி மார்கசீர மாசத்து பூர்வ பக்ஷத்து நவமியில் ரேவதி நட்சத்திர புஷ்ய யோகத்தின் கண் திருஞானதரனாகிய பகவான் கர்ப்பாவதரணம் செய்தள்ளினன். ஜம்புத்வீபத்தில் பரதக்ஷேத்திரத்தில் குருஜாங்கால நாட்டில் அஸ்தினாபுரத்தில் குருவம்ச காஷ்யப கோத்திரத்து ராஜா சுதர்சன் அவரோட தேவி மித்ரசேனை இந்த பஞ்சானுத்தரத்தில் போய் பகவான் அகமீந்திரராக பிறந்திருக்கிறார் இல்லை, அந்த பகவான் அங்கே திரயஸ்திரிம்ஷத் சாகரோபம காலம், திரயஸ்திரிம்ஷத்துனா 33 கடற்காலம், சாகரோபம காலம்னா கடற்காலம், அகமீந்திர சுகம் அனுபவிச்சுட்டு அங்கேருந்து ஸ்வர்கவதரண கல்யாணம், சொர்க்கத்திலேருந்து அவதரணம், அந்த கல்யாணம் ஷோடச ஸ்வப்னம் 16 கனவுகள் வதன பிரவேசி கஜ தர்ஷனம் வாயில் யானை புகழ காட்சி இவற்றின் மூலமாக பால்குண மாதம் இவற்றெல்லாம் முன்னிட்டு பால்குண மாதத்தில் பால்குணம்னா பங்குனி மாதம் சுக்லபட்சத்தில் திருத்தீய பட்சம் மூன்றாம் திருத்தீய
திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் சொர்க்கத்தில் இருந்து அவதரணம் பண்ணி மித்ராசேனாதேவியோட கர்ப்பத்தில் வந்து வாசம் அடைகிறாரு. அதுக்கு பிறகு நவ மாதம் பரிபூர்ணமாயிட்டு மார்கசீர மாதத்து மார்கழி மாதத்தில் பூர்வபட்சத்தில் அதாவது சுக்லபட்சத்தில் நவமியில் ரேவதி நட்சத்திரத்தில் புஷ்யயோகத்தில் மூவகை ஞானதரன் அதாவது மதி ஸ்ருதி அவதி இந்த மூணு ஞானத்துடைய பகவான் கர்ப்ப அவதரணம் செய்தருளினார். அப்போ பிறக்கிறார், மூணு வகை ஞானத்தோட பகவான் வந்து பிறக்கிறார். அதுபோது சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேக கல்யாணானந்திரம் அர பகவான் என்று ஸ்ரீநாமம் செய்து விடை கொண்டு போயினர். அந்த நேரத்திலே அப்படியே நாலு வகை தேவ தேவேந்திரர்கள் வந்து மந்திராபிஷேகம் ஜென்மாபிஷேகம் பண்ணி அர பகவான் அப்படின்னு ஸ்ரீநாமம் வச்சுட்டு அவங்கவுங்க இடத்துக்கு திரும்பி போயிடுறாங்க. குந்துப்பட்டார்கள் தர்ம தீர்த்த சந்தான காலம் 1000 கோடி சம்பத்சரம் குறைந்த பல்யதுரியாம்சமாகும் அதனுள் அடங்கிய பரமாயுஷ்யத்தனாகிய பகவானது கனகவர்ணத்ததாகிய திவ்ய தேகோத் சேதம் 30 வில் அளவாகும். குந்துபட்டார்களோட தர்ம தீர்த்த சந்தான காலம் 1000 கோடி சம்பத்சரம் குறைந்த பல்ய துல்யாம்சமாகும். 1000 கோடி குறைஞ்ச 1000 கோடி ஆண்டுகள் குறைஞ்ச ஒரு பல்யம் குந்துபட்டார்களோட சந்தான தீர்த்த காலம் அதற்குள்ளே அடங்கிய பரமேஸ்வருடைய அரபகவான் அவரோட கனகவர்ணத்ததாகிய தேகம். கனகவர்ணத்ததாகிய தேகம்னா பகவான் நல்ல பொன்னிற கலரில் இருக்கிறார், பொன்னிற வர்ணத்தை உடையவராக இருக்கிறார். அவரோட உயரம் உச்சேதம் 30 வில் அளவு, 30 வில். இவரது பரமாயுஷ்யம் 84000 சம்பத்சரம். இவரோட ஆயுள் வந்து 84000 வருடங்கள். 21000 சம்பத்சரம் குமார காலமும் அத்துணையே மண்டலி காலமும் இறந்த பின்னை சக்கர ரத்னம் உற்பத்தமாயிற்று. 21000 காலம் இவருக்கு ஆண்டு காலம், 21000 ஆண்டு காலம் குமார பருவம், அதே அளவு மண்டலிக்க ராஜாவாக இருக்கிற பருவமும் அதே அளவு 21000 காலம். இந்த ரெண்டும் கழிஞ்ச பிறகு 21000 42000 அவரோட ஆயுளில் பாதி கழிஞ்ச பிறகு சக்கர ரத்னம் தோணுது அவரோட ஆயுத சாலையில். சக்கர ரத்னம் தோணுது, உற்பத்தமாயிற்று. சப்தம சகல சக்கரியாகிய பகவானுக்கு விஜய காலம் 400 சம்வத்சரம் சாம்ராஜ்ய காலம் 20600 சம்வத்சரம். இவர் 7வது சகல சக்கரவர்த்தி, அதாவது சக்கரவர்த்தி 6 கண்டத்துக்கும் ஷட்கண்டாதிபதி, 7வது ஷட்கண்டாதிபதி. இவரோட அந்த விஜயம் நாடு நகரங்களை வெற்றி கொள்றதுக்கு விஜயம் போகிறார் இல்லை, அது வந்து 400 வருடங்கள், 400 சம்வத்சரம். சாம்ராஜ்யம் ஆட்சி காலம் வந்து 20600 ஆண்டு. இது அப்போ இந்த 20600 இந்த 400 சேர்ந்து இது ஒரு 21000 ஆயிடுச்சு. இன்னும் அவரோட ஆயுள் வந்து 21000 இருக்குது. இவன் ஒரு நாள் சரண்மேக விநாசம் கண்டு சம்சார விரக்தனாகி அரவிந்த புத்திரனுக்கு ராஜபதம் கொடுத்து லவ்காந்திக தேவ போதித்தனாகி சுரபதிகளால் அடைவிக்கப்பட்ட வைஜெயந்த சிவிகை மிசை எழுந்தள்ளி சகேத்துக வனம் என்னும் உத்தியானத்து ஷஷ்டோபவாச சகித்தனாகி மார்கசீர மாசத்து சுக்ல தசமி பக்ஷ ரேவதி நட்சத்திர அப்ராண காலத்து சகசிர நரபதிகளோடு கூட தீட்சித்தள்ளி அதுபொழுதே மனப்பரிய ஞானதாரியமாகி மற்றைய நாள் சக்கரபுரத்து அபராஜித ராஜ கிரகத்து பஞ்சாச்சரியகரமாகிய பாரணை பண்ணியர்லி சத்மஸ்த காலமாகிய ஷோடச வருஷாந்தத்து சகேத்துக வனத்து
ஆத விருக்ஷ மூலத்து கார்த்திக மாச சுக்ல துவாதசி பட்ச ரேவதி நக்ஷத்திர அபராண காலத்து காதி கர்மக்ஷயம் செய்து பரமார்ஹந்த்ய பதம் அடைந்தள்ளினன். இவர் ஒரு நாள் சரமேக விநாசம் சரத்காலத்தில் இலை காலத்தில் சரத்காலத்தில் மேக விநாசம் மேகங்கள் அழியிறதை பார்த்துட்டு சம்சார விரக்தம் விரக்தி வந்துடுச்சு. விரக்தி வந்துட்டு தன்னோட அரவிந்தன்ற புத்திரனுக்கு ராஜபதத்தை கொடுத்துட்றாரு. அதே நேரத்தில் லவகாந்திக்கு தேவர்களும் வந்து போதனை பண்ணுறாங்க. உடனே சுரபதிகளால் அடைவிக்கப்பட்ட வைஜெயந்த சிவிகையில் ஏறி சகேத்துக வனம் போகிறாரு. அங்கே உத்தியானத்தில் சஷ்டோபவாச சகித்தனை ஆறு வேளை உபவாச சகித்தமாக மார்கழி மாதத்தில் சுக்லபட்சத்தில் தசமி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் மத்தியான நேரத்தில் சகசிர நரபதிகளோடு ஆயிரம் நரபதிகளோடு தீட்சை எடுத்து அதுபோதே மனப்பரிய ஞானதரியமாகி அதாவது அந்த தீட்சை எடுத்த நேரத்தில் இந்த நாலாவது ஞானமான மனப்பரிய ஞானமும் அடைஞ்சிட்டு மறுநாள் சக்கரபுரத்து அபராஜித ராஜ கிரகத்தில் அபராஜிதன்ற ராஜாவோட கிரகத்தில் பஞ்சாஷ்சரியகரமாகிய பஞ்சாஷ்சரியத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருந்த பாரணை பண்ணி சத்மஸ்த காலமாகிய ஷோடச வருஷாந்தத்து 16 வருஷ காலம் அவரோட தவ காலம் சத்மஸ்த காலம். அந்த 16 வருஷ காலத்து கடைசியில் சகேத்துக வனத்தில் ஆத விருக்ஷம்னா இதில் ஆத விருக்ஷன்றது மாமரம்னு இருக்காங்க. ஆமரம்னா மாமரம், ஆதன்றது மாமரம் தெரியல, மாமரம் தமிழில் போட்டிருக்காங்க. ஆத விருட்ச மூலத்து கார்த்திகை மாதத்தில் சுக்ல துவாதசி பட்சத்தில் ரேவதி நட்சத்திரத்தை அப்புறான காலத்தில் மத்தியான நேரத்தில் காதி கர்ம சயம் செய்து பரமார்ஹந்த்ய பதம் அடைகிறார். அதாவது அரஹந்த பதவியை அடைகிறார். அதுபொழுதே சதுர்வித தேவ தேவேந்திரர்கள் வந்து சதுர்த்த கல்யாணானந்தரம் சமவசரணாதி விபூதி சகிதம் தத்ரைவ சேவா தத்பரராயினர். அந்த நேரத்திலே உடனே ஆழ்வகை தேவ தேவேந்திரர்கள் வந்து அந்த சதுர்த்த கல்யாணத்தை பண்ணி கேவலஜான கல்யாணத்தை பண்ணிட்டு சமவசரண முதலிய விபூதிகள் பெருமைகள்லாம் செஞ்சுட்டு அங்கேயே அவருக்கு சேவை புரியல ஈடுபட்டாங்க. அறப்பட்டாரகருக்கு கும்பாதி கணதரர் 30 பூர்வதரர் 601 பதின்மர் சிக்ஷகர் 35,835 அவதி ஞானிகள் 2,800 கேவலிகளும் அத்துணையர் வைக்கிரியர் 4,300 மனப்பரிய ஞானிகள் 2,055 மகாவாதிகள் 1,600 ஆக தபோதனர் 50,000 ரக்ஷிலை முதல் ஆரியாங்கனைகள் 60,000 ஸ்ராவகர் 100,060 ஸ்ராவகிகள் 300,000 தேவதேவிகள் அசங்கியாத திரியாஜாதி அசங்கியாத்தம். இவருக்கு அறப்பட்டார்களுக்கு கும்பா அப்படிங்கிற கும்பாதி கணதர் கும்பான்ற கணதரர் முதல் 30 பேர் கணதரர்கள் பூர்வதரர்கள் 610 பேர் சிக்ஷகர்கள் 35,835 அவதி ஞானிகள் 2,800 கேவலிகளும் அதே அளவு 2,800 வைக்கிரீகர் 4,300 மனப்பரிய ஞானிகள் 2,055 மகாவாதிகள் 1,600 ஆக தபோதனர் 50,000 ரக்ஷிலைன்ற ஆரியங்கனை முதல் ஆரியங்கனையிலிருந்து மொத்த ஆரியங்கனைகள் 60,000 ஸ்ராவகர்கள் 100,060 அதாவது 100,000 160,000 ஸ்ராவகர்கள் ஸ்ராவகிகள் 3,100,000 தேவதேவிகள் அசங்கியாதர் திரிக்ஜாதி சங்கியாதர்.
ஏத்த துவாதச கண பரிவருத்தனாகிய பகவான் 16 சம்வத்சரம் குறைந்த 21,000 சம்வத்சரமாகிய கேவலி கால அவசானத்து சமேத பருவத்து சகசிரமுனிகளோடு கூட ஒரு மாதம் பிரதிமா யோகதாரியாகி நின்றள்ளி யோகத்ரய நிரோதம் செய்து சித்ரா மாச கிருஷ்ண சதுர்தசி பக்ஷ ரேவதி நட்சத்திரத்து பூர்வராத்திரத்து அகாதி கர்மக்ஷயம் செய்து அகில புவனைக்க நாயகனாகி அபவர்க பரமசிவ பதம் அடைந்தள்ளினன். இந்த 12 கணத்தோட சூழப்பட்டவராக இருக்கிற பகவான் 16 சம்வத்சரம், அதாவது அவர் சத்மஸ்த காலம் 16 வருஷம், அது குறைந்த 21,000 சம்வத்சரம், அவரோட ஆயுள் மீதி காலம் 21,000 வருடங்கள், அதில் 16 வருஷம் அவர் சம்பத் தவம் இருந்த காலம், அது குறைய மீதி வருஷம் வந்து அவர் இந்த மாதிரி கேவலி காலத்தில் எல்லாருக்கும் தர்மோபதேசம் பண்ணுறாரு. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது அந்த கேவலி காலம் முடிகிற காலத்தில் சமேத பருவத்தில் போயிட்டு 1,000 முனிகளோட ஒரு மாதம் பிரதிமா யோகதாரியாக நின்று யோகத்ரய மூன்று யோகங்களையும் அழிச்சிட்டு சித்திர மாதம் கிருஷ்ணபட்சம் சதுர்தசி திதியில் ரேவதி நட்சத்திரத்தில் பூர்வராத்திரத்து முன்னிரவில் பூர்வராத்திரம்னா முன்னிரவில் அகாதி கர்ம சயம் செய்து அகாதி கர்மத்தில் சயம் செய்து அகில புவனா புவனைக்க அகில புவனைக்க அகில உலகத்துக்கும் ஏகநாதனாகி ஒரு நாதனாகி அபவர்க பரமசிவ பதம் அடைந்தார். அபவர்க்கம்னா மோட்சம், மோட்ச பதத்தை அடைந்தள்ளினார். அப்படி இங்கே இன்னொரு ஸ்லோகம் வருது. இதை முடிக்கும்போது ஒரு ஸ்லோகம், தியக்தம் ஏன குலால சக்கரமிவ தத் சக்கரந்தரா சக்கரஜித் ஸ்ரீசாசௌ கடதா கடதாசிகேவ பரமஸ்ரீ தர்ம சக்கரேசயா யுஷ்மான் பக்தி பராணதான் தூரிதாரா தர தூரிதாரா தர சத் தரசத் வம்சத்ருத் பாயாத் பாயாத் பவ்ய ஜனானரோ ஜினபதிஹி சம்சார பீருன் சதா தியக்தம் ஏன குலால சக்கரமிவ தத் சக்கரந்தரா சக்கரஜித் ஸ்ரீசாசௌ கடதாசிகேவ பரமஸ்ரீ தர்ம சக்கரேசயா யுஷ்மான் பக்தி பராணதான் ச தூரிதாராதர சத்வம்சத்கிருத் பாயாத் பவ்ய ஜனானரோ ஜினபதிக்கு சம்சார பீருன் சதா. ஏன யவனால் பரமஸ்ரீ தர்ம சக்கர ஈபயா மோக்ஷஸ்ரீயும் தர்ம சக்கரத்தையும் அடையும் விருப்பத்தினால் தரா சக்கரஜித் தத் சக்கரம் பூமண்டலத்தை ஜெயித்த அந்த சக்கரம் குலால சக்கரம் இவ குயவன் சக்கரத்தை போல தியக்தம் விட்டுவிடப்பட்டதோ அசௌ ஸ்ரீஹீச்ச இந்த ராஜ்யஸ்ரீயும் கூட கடதாசிகா இவ நீர்கொணரும் வேலைக்காரி போல தியக்த விடப்பட்டதோ சக அந்த துரித்த அராத்தேகே ரசத்வம்ப கிருத் துரித்த அராத்தேகே ரசத்வம்சகிருத் பாபமாகிய சத்ருவின் சக்தியை அழித்தவனான அரஹ ஜனபதிகி அறதீர்த்தங்கரன் பக்திபர அனதான் பக்தி விசேஷத்தால் வணங்கியவரும் சம்சார பீரோன் சம்சாரத்துக்கு அஞ்சுபவரும் பவ்ய ஜனான் யுஷ்மான் பவ்ய ஜீவன்களும் ஆகிய உங்களை சதா எப்பொழுதும் பாயாத் ரட்சிக்க. அதாவது எவனால் மோக்ஷஸ்ரீயையும் தர்ம சக்கரத்தையும் அடையும் விருப்பத்தினால் பூமண்டலத்தை ஜெயித்த அந்த சக்கரம் குயவன் சக்கரத்தை போல விட்டுவிடப்பட்டதோ
எந்த ராஜ இந்த ராஜஸ்ரீயும் நீர்கோணரும் வேலைக்காரி போல விடப்பட்டதோ அந்த பாபமாகிய சத்ருவின் சக்தியை அழித்தவனாகிய அறத்தீர்த்தங்கரன் பக்தி விசேஷத்தால் வணங்கியவரும் சம்சாரத்திற்கு அஞ்சுபவரும் பவ்ய ஜீவன்களும் ஆகிய உங்களை எப்பொழுதும் ரட்சிக்க. அவரு இந்த ஷட்கண்டல மண்டல ஷட்கண்ட மண்டலாதிபதி ஆகிறதுக்கு வந்த அந்த சக்கரத்தையை குயவன் கை சக்கரம் மாதிரி விட்டுட்டாராம். அதே மாதிரி ராஜஸ்ரீயும் நீர் கொண்டு வந்து கொடுக்குற வேலைக்காரி விடுற மாதிரி விட்டுட்டாராம். அந்த மாதிரி இருக்கிறவரு எப்போதும் உங்களுக்கு உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் முடியுது. இதில் இன்னும் சுபவம சக்கரவர்த்தி கதை இதெல்லாம் வருது, அது அடுத்த பதிவில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக இது ஒரு 2-3 பதிவு வரும்னு நினைக்கிறேன், அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.